வணக்கம் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ரங்கா படத்தின் திரை விமர்சனம். குலு மணாலிக்கு சென்ற தம்பதிகளுக்கு ஏற்படுகிற துயர சம்பவங்கள், இதான் ரங்கா படத்தினுடைய ஒரு வரி கதை. ரங்கா படத்தில் சிபிராஜ், நிக்கிலா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ராம் ஜீவன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், அருவி இசையமைத்திருக்கிறார், டிஎல் வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ரங்கா படத்தினுடைய கதை என்ன? சிபிராஜும் நிகிலாவும் காதலிக்கிறாங்க. இரு தரப்பு பெற்றோரும் மறுப்பேதும் தெரிவிக்காமல் திருமணத்துக்கு சம்மதிக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்து தேன் நிலவுக்கு குலு மணாலி, சிம்லாவின் உச்சக்கட்ட குழு பிரதேசம், குலு மணாலிக்கு சென்று சிவராஜும் நீங்களாம் தங்குகிறார்கள். அங்கே தமிழர்கள் வந்து தங்குகிற ஜோடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ரூமுக்குள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை வீடியோ எடுத்து அதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்த சிவராஜ் அவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறார், எப்படி இழப்புகளை சந்திக்கிறார் என்பது தான் ரங்கா படத்தின் கதை. சிபிராஜ் ட்ரெஸ்ஸெல்லாம் காஸ்டியூம்லலாம் நல்லா கவனம் செலுத்தியிருக்கிறாரு, மற்றபடி விரைப்பாக இருக்கிறார். ஆனால் என்னன்னா, அப்பா சத்யராஜ் 100 அடி தாண்டினால் மகன் சிபிராஜ் 2 அடி கூட தாண்டலை. இன்னமும் எல்கேஜி வகுப்பிலேயே நடிப்பில் இருக்கிறார். பயிற்சி பெற வேண்டிய சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறார். இன்னமும் சிவராஜிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், சத்யராஜ் நிறைய எங்களுடைய மனதை கவர்ந்து விட்டார். வில்லன், குணத்திற நடிகர், கதாநாயகன், எல்லாத்தையும் தூள் படுத்திட்டார். அது குணத்திற விடம் என்றாலும் சத்யராஜ் தனக்கன ஒரு தனி முத்திரை வைத்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். சத்யராஜுக்கென்று தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மகன் சிவராஜுக்கு எதிர்பார்ப்புக்கும் இல்லையா? சாதாரண ஆளாக இருந்தால் பரவாயில்ல. சிவராஜ் இன்னும் நடிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார். பெரிதாக நம் மனதை கவரவில்லை. ஆனால் ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறார். முகத்தில் பாவனைகளை வெளிப்படுத்தக்கூடிய முயற்சி எடுக்கவில்லையா, அல்ல இயல்பாகவே அந்த பாவனைகள் வரவில்லையா என்பது தான் கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கு மேலே நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிக்கிலா புதுமுகமாக இருந்தாலும் பழிச்சென்று இருக்கிறார். ஒன்றிய காட்சிகளில் வருகிறார். மனோபாலவை துணை நடிகரை விட மோசமாக நடத்திருக்காங்கன்னா, ஒரே ஒரு சீனில் அப்படியே வந்துட்டு போகிறாரு. அது காமெடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒல்லிக்குச்சான் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போனார் மனோபாலா. அவர் அழுத்தமான காமெடி வேடங்களில் எப்போது நடிப்பார் என்பது நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்காது. ராம் ஜீவன் இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் மனதை வெகுவாக கவராவிட்டாலும் பின்னணி இசையில் வழக்கம் போல் எல்லா இசையமைப்பாளர்களைப் போல் தாம் தூம் தடாம் திடீம் தூம் என்று ஆங்கார உர குச்சலிட்டு அசத்தி இருக்கிறார், பயமுறுத்தி இருக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாம். படத்தினுடைய வெளிப்பதிவாளர் அருவி. இந்த படத்தில் முக்கியமாக பாராட்டணும் என்று சொன்னால் வெளிப்பதிவாளர் அருவி தான். இந்த படத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்குது. சொல்லணும்னா அடுக்கடுக்காக வண்டி வண்டியாக சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒரு முறை சொல்லிகிட்டு இருக்கலாம், கிழித்து பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடலாம். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. அதையெல்லாம் அந்த பலவீனங்களையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு அந்த குலுமனாயில் ஜில்லுன்னு உட்கார்ந்துருங்க, இந்த பனிப்பிரேசில் உட்காந்துருக்க ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கார் ஒளிப்பதிவாளர் ஆர்வி. அவரை நிச்சயமாக பாராட்டி ஆகணும். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் டிஎல் வினோத். சில நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் இந்த மாதிரி பகுதிகளில் தேர்நிலவு போகிற தம்பதிகள், குறிப்பாக செல்ஃபோனில் அந்த கண்டுபிடிப்பு கருவி இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்காங்கிறத செல்ஃபோனில் தெரிஞ்சிருக்கலாம். எனவே சுற்றுமுற்றும் பார்த்து சிசிடிவி கேமரா இருக்கா, இருந்ததுன்னா ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உடனே அந்த அறையை காலி பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப அசிங்கமான வேலைகள் ஹோட்டலில் நடக்கிறது. உங்களுக்கே தெரியும், த்ரிஷா கூட குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு ஹோட்டலில் எடுத்து வெளியே விட்டாங்க. ரொம்ப அதிலிருந்து த்ரிஷா கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் அந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. தேர்நிலவுக்கு போகிறது முக்கியமில்லை, சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமில்லை, எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்
இயக்குனர் டிஎல்த்துக்காக பாராட்டலாம். படத்தில் வழக்கமான நிகழ்வுகள், வழக்கமான காட்சிகள், புதிதாக எதையும் சேர்க்கவில்லை. ஏற்கனவே ஒரு படம் இப்படி வந்துருச்சு, கதாநாயகன் ஒரு பலவீனம் உள்ளவனாக இருப்பான், ஆனால் அதே சமயத்தில் அந்த பலவீனத்தை மறைப்பதற்கு பலம் கொண்டவனாக இருப்பான். பீச்சாங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, விமர்சனத்துக்காக நான் பார்த்தேன். வித்தியாசமான கதையை கொண்ட படம் பீச்சாங்கை. அந்த பீச்சாங்கையின் கதாநாயகன் தான் இந்த படத்தில் சிபிராஜ் கதாநாயகன், ஒரு வீக்னஸ் உள்ள கதாநாயகன். அதை கூட அவர் சரியாக வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்பது தான் கேள்விக்குறி. ஏற்கனவே அந்தமாரி படங்கள் வந்துருச்சு, இந்த மாதிரி திருட்டு வீடியோ மாதிரி சிசிடிவியில் இந்த படுக்கையறை காட்சிகளை எடுத்து வெளியே கொண்டு வருவது என்பது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை, நடிகர்கள், நிகழ்வுகள், காட்சிகள் என்பதை விட எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு அப்பாடா அந்த குலுமணாலி அப்படியே ஜில்னு பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு ஒரு சந்தோஷம் அடைகிறோம். இது ஒன்று தான் ரங்கா படத்தில் லாபம். காட்சிகள், குலுமணாலியை மட்டுமே ரசிக்கலாம், படத்தை கேள்விக்குறி. ரங்கா படத்துக்கு 100க்கு 29 மதிப்பெண்கள்.